என்னுயிர் தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம். நானுங்கள் மகிழன். இது உங்கள் ஐ வளையொலி. அலிபாபாவும் 40 திருடர்களும் அப்படின்னு ஒரு அரேபிய கதை இருக்குது, உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். இன்னும் ஏன், நம்ம எம்ஜிஆர் கூட அந்த படத்தில் நடிச்சிருப்பார், நீங்களும் அந்த படத்தை பார்த்துருப்பீங்க. இப்போ அதுவாவது வெறும் கதை படம், ஆனால் உண்மையான வாழ்க்கையிலேயே ஒரு அலிபாபாவும் 40 திருடர்களும் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கும் கூட அந்த 40 திருடர்கள் உயிரோட தான் இருக்கிறாங்க. யாரு அப்படின்னு கேட்குறீங்களா? வேற யாரு, தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வரான ஐயா கருணாநிதி தான் அந்த அலிபாபா. அவருடைய அமைச்சர்கள் தான் அந்த 40 திருடர்கள். என்னப்பா இப்படி சொல்றியே அப்படின்னு கேட்டா, வேற எப்படி சொல்றது, உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி, அமைச்சர் பொன்முடி, அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இவங்களோட சொத்து குவிப்பு வழக்கு, ஊழல் வழக்கு, முறைகேடான பணப்பரிமாற்ற வழக்கு, இதில் எல்லாம் நீதிமன்றத்திலையும் அமலாக்கத்துறைகிட்டையும் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டோம் தவிச்சுக்கிட்டோம் இருக்கிறாங்க. நீங்களும் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. இப்போ புதுசாக இந்த பட்டியலில் அமைச்சர் தங்கம் தென்னரசுவும் அமைச்சர் கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரனும் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது முதல்வன் படத்தில் அர்ஜுன் ஒரு வசனம் பேசுவார் தெரியுமா? Hey, everybody. அதே தான், எவ்ரிபடி. ஒருத்தர் விடாமல் திருட்டு அமைச்சர்களாகத்தான், திருடர்களாகத்தான் இருக்கிறாங்க போல. ஒரு அமைச்சர் கூட யோக்கியனே கிடையாது, அப்படிதானே? திருடுறதுக்கும் ஊழல் செய்யறதுக்கும் தான் இவங்க அரசியலுக்கே வந்திருக்கிறாங்க போல. இத்தனை பேரா, இவ்வளோ கோடி சொத்துக்களா? கடந்த 10 நாட்களுக்கு முன்னாடி தான் அமைச்சர் பொன்முடியோட சொத்து குவிப்பு வழக்கு, அதாவது ஏற்கனவே முடித்து வைக்கப்பட்டு அமைச்சர் பொன்முடி விடுதலை செய்யப்பட்ட அவருடைய சொத்து குவிப்பு வழக்க சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியான திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தானாக முன்வந்து சூமோட்டோவா அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து இப்போ விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அதே மாதிரி அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் அமைச்சர் கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் இவர்களோட முடித்து வைக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட சொத்து குவிப்பு வழக்குகளை மறுபடியும் தானாகவே முன்வந்து விசாரணைக்கு எடுத்திருக்கிறாரு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியான திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள். நல்லா வசமா ஒட்டு மொத்தமா ஒவ்வொரு அமைச்சரா வந்து சிக்கி இருக்கிறாங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான செய்திகளை சுருக்கமா நாம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு. அது என்ன அப்படின்னா, கடந்த 2006 இருந்து 2011 வரைக்குமான ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் ஊழல் திலகம் நம்ம ஐயா கருணாநிதியின் ஆட்சி காலத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசுவும் அமைச்சர் கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் அவர்களும் அமைச்சராக இருந்தாங்க. அமைச்சர் தங்கம் தென்னரசு அன்றைய காலகட்டத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். அதே மாதிரி அமைச்சர் கேகேஎஸ்எஸ்ஆர் வந்து பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருந்தார். இந்த காலகட்டத்தில் எல்லாம், அதாவது 2006 இருந்து 2011 வரைக்குமான கருணாநிதி திமுகவின் ஆட்சி காலத்தில் இவர்கள் தங்களுடைய வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்திருக்கிறார்கள் அப்படின்னு தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவியான மணிமேகலை மேலையும், அமைச்சர் கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் மற்றும் அவருடைய மனைவியான ஆதிலட்சுமி மேலையும் கடந்த 2012 ஸ்ரீவில்லிபுத்தூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சாங்க. இப்போ இதில் இருக்கிற பியூட்டியை பாருங்கள், குடும்பம் குடும்பமாக சேர்ந்து ஊழல் செஞ்சுருக்கிறாங்க. அதுலேயும் அமைச்சர் பொன்முடி ஒரு படி மேலேயே போயிட்டார். அவர், அவருடைய மனைவி விசாலாட்சி, அவருடைய மாமியார், மகன்கள், நண்பன், மாமன், மச்சான் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக அவருடைய உறவினர்களையே சேர்த்து அரசு சொத்தை கொள்ளையடித்து சொத்து சேர்த்துருக்கிறாரு. இப்போ உலகத்தில் குடும்பம் குடும்பமாக சேர்ந்து தொழில் நடத்தி பார்த்துருப்போம், பிஸ்னஸ் நடத்தி பார்த்துருப்போம், எங்கேயாவது வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சு அன்றாட வாழ்க்கையை ஓட்டுறத பார்த்துருப்போம். ஆனால்
குடும்பம் குடும்பமாக சேர்ந்து ஊழல் செய்கிறத இந்த திராவிட ஆட்சியில் மட்டும்தான் பார்க்க முடியும். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி டெக்னிக். அப்படி தானே? சரி, நாம செய்திக்கு திரும்பவும் வரலாம். கடந்த 10 ஆண்டுகளா அதிமுக ஆட்சி காலத்துல இந்த ஊழல் வழக்கு, இந்த சொத்து குவிப்பு தொடர்பான வழக்கு நீதிமன்றத்துல நடந்துகிட்டு இருந்தது. இப்ப சமீபத்துல ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அமைச்சர் தங்கம் தென்னரசும் அமைச்சர் KKSSR அவர்களும் இந்த சொத்து குவிப்பு வழக்குல இருந்து எங்களை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் ஒரு மனுவை போட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, இந்த மனுவை அவங்க எப்போ போட்டு இருக்கிறாங்க? திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி போட்டு இருக்கிறாங்க. சரியா, இந்த மனுவை விசாரித்த நீதிபதியான கிறிஸ்டபர் அவர்கள் கடந்த டிசம்பர் மாதம் அமைச்சர் தங்கம் தென்னரசுவை அந்த சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து விடுதலை செய்கிறார். அதே மாதிரி அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனும் கடந்த ஜூலை மாதம் அவர் மேலே போடப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து விடுவிக்கப்படுறார். என்ன டெக்னிக் பாருங்க, அப்பாவோட ஆட்சி காலத்தில் ஊழல் செஞ்சு சொத்து சேர்த்துக்குவாங்களாம், பையனோட ஆட்சி காலத்தில் அந்த ஊழல் வழக்கில் இருந்து தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி விடுதலை ஆகிடுவாங்களாம். இதுதான் திராவிட பிழைப்பு. ஏங்க, தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? இப்ப இந்த 2 வழக்குகளை பொறுத்த வரைக்கும் இது முறையா நடந்திருக்கும் அப்படின்னு நம்ப முடியல. ஏற்கனவே எப்படி அமைச்சர் பொன்முடியோட சொத்து குவிப்பு வழக்கு அவசர அவசரமா நாளே நாள்ல விசாரிச்சு முடிச்சு அவரை விடுதலை செஞ்சாங்களோ அதே மாதிரிதான் இவங்க 2 பேருடைய சொத்து குவிப்பு வழக்கம் அவசர கதியில நடந்திருக்கு, இது முறையா விசாரிக்கப்படல, இதுல ஏதோ முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சந்தேகப்பட்டு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியான திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் எப்படி ஏற்கனவே அமைச்சர் பொன்முடியோட சொத்து குவிப்பு வழக்க மறுபடியும் சூமோட்டோவா ஓபன் பண்ணாரோ அதே மாதிரியே இவங்க 2 பேருடைய சொத்து குவிப்பு வழக்குகளையும் மறுபடியும் ரீ ஓபன் செஞ்சு விசாரிக்க போறாரு. இப்ப விசாரணை எப்படி நடக்கும், இவங்களுக்கு தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறதையெல்லாம் நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆனா இந்த சொத்து குவிப்பு வழக்க பொறுத்த வரைக்கும் இன்னமும் கேட்கப்பட வேண்டிய சில கேள்விகள் மிச்சம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு குற்றம் செய்வது மட்டும் குற்றம் கிடையாது, அந்த குற்றத்தை செய்தவன் மட்டும் குற்றவாளி கிடையாது, குற்றத்துக்கு துணை போகிறதும் தப்பு தான், குற்றவாளியை காப்பாற்றுறதும் தப்பு தான், சட்டப்படி இது எல்லாமே தப்பு, உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது மக்கள் பணத்தை கொள்ளையடித்து சொத்துக்களை குவித்த இந்த ஊழல் அமைச்சர்களை எதுக்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பாதுகாக்கணும் காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு? அவர் எங்கப்பா அப்படியெல்லாம் செஞ்சாரு அப்படின்னு ரொம்பவும் அப்பாவியாக கேட்காதீங்க. கொஞ்சம் கடந்த கால செய்திகளை உன்னிப்பா பிரிச்சு ஆராய்ஞ்சு பாருங்க. உச்ச நீதிமன்றத்துல இலாக்கா இல்லாத அமைச்சரான செந்தில் பாலாஜியோட ஊழல் வழக்கு விசாரணையில இருக்கு. அந்த ஊழல் வழக்க விசாரித்து கொண்டிருந்த மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையின் துணை ஆணையர் நாகஜோதி அவர்களை இரவோடு இரவா வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறார். ஏன் தெரியுமா? உச்சநீதிமன்றம் கடந்த 8ஆம் தேதி அப்படின்னு நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் கடந்த 8ஆம் தேதி ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா, இன்னும் நிறைய நாளைக்கு இந்த வழக்கை இழுத்தடிக்க முடியாது, உடனடியாக இந்த வழக்கை முடித்து வைக்கணும், சீக்கிரமாக விசாரணையை முடித்து இந்த ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள்ள விசாரணை அறிக்கையை தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கராரான உத்தரவை போட்டாங்க. அப்ப தமிழ்நாடு சார்பா, தமிழ்நாடு காவல்துறை சார்பா என்ன தெரியுமா கோரிக்கையை முன் வச்சாங்க? எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவை, ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க, அதாவது இந்த வழக்கை எப்படியாவது இழுத்து அடிக்கணும், நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் எப்படியாவது இழுத்து அடிக்கணும் அப்படிங்கிற பிளான்ல எங்களுக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டு இருக்கிறாங்க. நீதிபதிகள் 2 பேருமே கடுப்பாகி இதுக்கப்புறம் டைம் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு ரொம்பவும் உறுதியாக சொல்லிட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 மாசமாவது டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டு பார்த்துருக்குறாங்க. முடியவே முடியாது, இந்த மாதம் கடைசிக்குள்ள
இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகளை எல்லாம் முடிச்சு எங்களுக்கு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு ஒன்றும் புரியல, எப்படிடா இந்த வழக்கை இழுத்து அடிக்கலாம் அப்படின்னு யோசித்தவங்க இவ்வளவு நாட்களாக இத்தனை ஆண்டுகளாக இந்த வழக்கை விசாரித்து கொண்டிருந்த துணை ஆணையர் நாகஜோதியை இரவோடு இரவாக வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துக்கு ஸ்டாலின் அப்படிங்கிற வேற ஒரு துணை ஆணையரை கொண்டு வந்து பணி அமர்த்தி இருக்கிறாங்க. இப்போ உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வேற ஒரு புது துணை ஆணையரை பணி அமர்த்தி இருக்கிறோம், அவருக்கு இந்த வழக்கை பற்றி பெருசாக ஒன்றும் தெரியாது, போதிய அளவுக்கு இந்த வழக்கில் அவருக்கு அனுபவம் இல்லை, அதனால் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு இந்த வழக்கை இழுத்தடிக்கிறதுக்கு டைம் கேட்பாங்க, கால அவகாசம் கேட்பாங்க. இதுக்கு பேர் என்ன, எதுக்காக செந்தில் பாலாஜியை இப்படியெல்லாம் செஞ்சு காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அடுத்ததாக இந்த சொத்து குவிப்பு வழக்குகளை எடுத்துக்கங்க. அமைச்சர் தங்கம் தென்னரசு சொத்து குவிப்பு வழக்கு, அமைச்சர் பொன்முடி, அமைச்சர் KKSSR உடைய சொத்து குவிப்பு வழக்குகள் தொடர்பாக ஏன் லஞ்ச ஒழிப்பு துறை மூலமாக மேல்முறையீடு செய்யலை? நீங்க நேர்மையான முதல்வர் தானே, மக்களுக்கான முதல்வர் தானே, மக்களின் சொத்துக்களை கொள்ளையடித்து சொத்து சேர்த்த சொத்துக்களை குவித்த இந்த அமைச்சர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை எதிர்த்து லஞ்ச ஒழிப்பு துறை மூலமா எதுக்காக மேல்முறையீடு செய்யாம போனீங்க? இத நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சுட்டி காட்டுறாரு. எதுக்காக லஞ்ச ஒழிப்பு துறை மேல்முறையீடு செய்ய மாட்டேங்குது, விடுதலை செஞ்சிட்டாங்க அப்படின்னா அப்படியே விட்டுடுறாங்களே அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ சொல்லுங்க, இதுக்கு பேர் என்ன, ஊழல் அமைச்சர்களை தப்பு செஞ்சவங்களை பாதுகாக்கிறது அதானே, இதுக்கு வேற என்ன பொருள் இருக்க முடியும்? எதுக்காக இந்த ஊழல் அமைச்சர்களை முதல்வர் அவர்கள் பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு? ஊழல் பணத்துல பங்கு வாங்கின விசுவாசமா சொல்லுங்க, விசுவாசமா? இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட ஊழல் அமைச்சர்களை வெளிப்படையாக பாதுகாக்கின்ற ஒரு முதல்வரை வேற எந்த ஒரு மாநிலத்திலையும் நம்மால பார்க்கவே முடியாது. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா? இதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் லட்சணமா? வெக்கப்படணும், இவங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு தமிழர்கள் வெக்கப்படணும். இந்த திராவிட ஆட்சியை ஒழிக்காமல் தமிழர்களுக்கு ஒருபோதும் விடிவு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. விளங்குதா? மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்தீர்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.